Welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோயா சங்க்ஸ் வச்சு சூப்பரா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு கிரேவி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு சோயாவை ஹாட் வாட்டர்ல ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அது மேல லைட்டா ஸ்மெல்ஸ் மாதிரி வரும். சோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல சுடு தண்ணியில போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி எல்லாம் பிழிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது முடிய வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரையும் வதக்குங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க சோயா சங்க்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினா சுவையான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.